ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்னோடய எல்லா ஹார்வெஸ்ட்லையும் பார்த்துட்டு உங்களுக்கே போர் அடித்தாலும் அடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு கத்திரிக்காய் எனக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கு இல்லையா. எல்லா ஹார்வெஸ்ட்டுமே நான் எல்லா போஸ்டிங்காகவுமே நான் கொடுத்துட்ருக்குறேன், சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த கத்திரிக்காய் செடிகளுக்கு நான் வந்து என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறங்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொளுத்துற வெயிலில் இந்த 2 மாதமாக இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் செடிகளை எப்படி நான் பராமரிக்கிறேன் அப்படின்னா, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி மீன மில்லும் பஞ்சக்காவே எனக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர், இதை வந்து லிக்விட் கோல்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான இதை நம்ம கிச்சன்லேருந்து ரெடி பண்ணலாம். என்னோடய கத்திரிக்காய் செடிகள் செழிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த திரவத்தங்கம் தான். இதை அப்படி தாங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஃபெர்மெண்டடு ரைஸ் வாட்டர். இதை வந்து செடிகளுக்கு இந்த சம்மர் ஃபுல்லாக நான் கொடுத்தேன். ஏன்னா நான் முதலே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கிட்ட மீன மீளம் பழக்கரைசல் எதுவுமே கொஞ்சம் இப்போது ரெடியாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கை கொடுத்தது வந்து இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் தான். இதை எப்படி தயாரிக்கலாம், எப்படி கொடுக்கலாம், ரொம்ப நாளாகவே அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி தண்ணி அப்படின்னே பார்க்குறோமே, சரி அது என்ன, அதனால் என்ன பெனிஃபிட், அது எப்படி செடிகளில் ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாதம் மிச்சமானாலுமே இந்த பயோ ஃபெர்டிலைசர் நான் ரெடி பண்ணிடுவேன். எப்பொழுதுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிற ஒரு உயிர் உரம் தான் இது. உங்கள்கிட்ட மிச்சமான சாதத்தை பொறுத்து, அதுவே சாதம் வந்து கெட்டு போய் மேலே ஃபங்கஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான சாதம் வந்து மிச்சமாயிருச்சா, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மிச்சமாயிருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் அந்த சாதத்தை போட்டு அந்த கண்டெய்னர் ஃபுல் ஆகிற அளவுக்கு தண்ணி, நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டேன். இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு டப்பா தான் இது போதும். ஒரு கைப்பிடி சாதத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு டப்பா இருந்தால் போதும். இது வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சது. இப்போ 15 நாள் அப்படியே மூடி வச்சிடலாம். 15 நாள் கழித்து எடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு புளிச்ச ஸ்மெல் வரும் இல்லையா, அப்போ வந்து அந்த சாதமெல்லாம் வந்து அதில் நல்லா கரைஞ்சிருக்குங்க. இதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அந்த லாக்டோபெசிலே அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபார்ம் ஆகியிருக்கும், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகியிருக்கும். இதை வந்துட்டு தண்ணி வந்து நல்லா டைல்யூட் பண்ணணும். இப்போது 1 லிட்டர் 1.5 லிட்டர் அதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பாருங்கள் ஒரு 15 லிட்டர் அளவுக்கு அதில் கலக்கிறேன் நான். ஏன்னா இதை கான்சன்ட்ரேட்டடாக நம்ம கொடுக்கவே கூடாது. கான்சன்ட்ரேட்டடாக கொடுக்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மண்ணை வந்து இறுக வச்சிடும். தொட்டிலையும் சரி, இல்லை தரையில் இருக்கிற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது மண்ணை வந்து இறுக வச்சிடும். அதனால் வந்து எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேல் பகுதியில் கொடுக்கும்போது என்னாகும் தெரியுமா, இந்த மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் அப்படிங்கிற 2 மினரல் வந்து இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரில் இருக்குது. இந்த 2 மினரலுமே பூச்சிக்கொல்லியாக வந்து செயல்படும். அதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக போனாலும் செடிகளை கறிக்கிடும். அதனால தான் வந்து நிறையா தண்ணி வைத்து டைல்யூட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கும். கீழே வந்து மண்ணில் வந்து இந்த ரைஸ் வாட்டரை கொடுக்கும்போது மண்ணில் இந்த ரூட் சிஸ்டத்தில் இருக்கிற ஹெல்த்தி ஃபங்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு சத்துள்ள உணவுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சத்துள்ளது அப்படின்ட்டு நம்ம இப்படி அளவுக்கு அதிகமாக எதையும் எடுத்துக்கிறது இல்லையில்ல, அந்த மாதிரி தான் இதையுமே வந்துட்டு ரொம்ப அளவாக தான் கொடுக்கணும். அப்படி அளவுக்கு மீறி இதையும் வந்து நம்ம அடிக்கடியோ கொடுத்துட்டெல்லாம் இருந்தாலும் அந்த ஃபங்கஸ் வந்து டெட் ஆயிரும். அப்புறம் வந்து ரூட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். அதனால் வந்துட்டு மேல் பகுதியில் அப்ளை பண்ணும்போது மெக்னீசியம் ஜிங்க்கெல்லாம் வந்து ஸ்டெம் ஹெல்த்து பெஸ்டிசைடாக ஆட் பண்ணும். மண்ணில் கொடுக்கும்போது வந்து ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். இது ரெண்டுமே நல்லாவே இருந்தாவே நம்மளுக்கு வந்து பூக்கள், காய்கள், பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. இது நாட் ஓன்லி ஃபார் பிரிஞ்சால், இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நான் வந்து இந்த பிரிஞ்சால் மட்டும்தான் இப்போ ரொம்ப செழிப்பாக என் கார்டனில் இந்த சம்மரில் இருக்கிறனால 15 நாள் இன்டர்வல்ல வந்து இதை வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆல்டர்னேட் சண்டே வந்து வேர்ப்பகுதியில் விட்ட செடிகளுக்கு மேலே அப்ளை பண்ண இந்த சம்மர்லேயும் கொழு கொழுன்னு அப்படியே கொளுத்த பருத்த காய்களும் இலைகளும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நிச்சயமாக சொல்லுவேன் இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் தான். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நான் பாவக்காய் செடிகளுக்கு கொடுத்து அதில் எப்படி பெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கான வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் சேனல் இருக்குது, மேலே ஐகார்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னொன்று நம்ம நோட் பண்ணோம், இது மட்டுமே ஒரு சத்துள்ள உரமாக வந்து இருக்கவே முடியாது. மீன் அமிலம் பஞ்சகாவியம் மாதத்தில் 2 டைம் நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்கணும். நான் வேலைக்கு போகிறேங்க, என்னால் எல்லாம் இவ்வளோ தூரம்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு என்னோடய தேவைக்கு என் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எனக்கு கிடைச்சா போதும். ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல், அதிக வேலை இல்லாமல், நச்சு பிடிச்ச வேலைகள்லாம் இல்லாமல் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இந்த சாதத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த
ஃபெர்டிலைசர் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் எப்படி தான் வேலை செய்து செடிகளில் அப்படின்னு அக்ரியில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டபோது அவங்க கொடுத்த விளக்கம் தான் இதெல்லாம். இந்த விஷயத்தை உங்களோட இமீடியட்டாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்கான வீடியோ தான் இது. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.